ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி செக்ஷன். நான் உங்கள் துர்கா. இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெக்டொனால்ட்ஸ் டெலிஷியஸ் சிக்கன் பர்கர் தாங்க செய்ய போகிறோம். என்ன பர்கர் வீட்டில் செய்கிறேன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப ஈஸியாகவே செய்யலாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன்லெஸ் சிக்கன் நான் கால்கிலோ எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மூணு க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சத்தமாக சொல்கிறேன், சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. முட்டை ஒன்று எடுத்து அதை உடச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கனை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மூணு போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் திக்காகவே பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. சிக்கனை அரைச்சி அதை ரவுண்ட் ரவுண்டாக நம்ம மூணு இதை செஞ்சு வச்சுருக்கோம். இதை நம்ம எப்படி பர்கரில் வச்சு இப்போ செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கனை எடுத்து நம்ம செஞ்சு ரவுண்டாக செஞ்சு வச்சுருக்க சிக்கனை எடுத்து ஃபஸ்ட்டு முட்டையில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அப்படியே பிரெட் க்ரம்ஸில் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம பெரட்டி வச்ச சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஹீட்டில் போகிறீங்க, இல்லைனா வந்து கருகிடும். சிம்மில் வச்சு போகிறீங்க. கோல்டன் ப்ரௌனாக நல்லா வெந்திருக்கு. சிக்கன் கட்லட் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மூணு பர்கர் செய்ய போகிறோம். நான் மூணு பர்கர் பன் எடுத்திருக்கேன். இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெண்டாக கட் பண்ணியாச்சு. இப்போது வந்து நம்ம பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கீ அப்ளை பண்ணி கொஞ்சம் இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பட்டர் போட்டுக்கலாம். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம இந்த பன்னை டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போது பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பன்னையும். இப்போ பன்னை டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ டெலிஷியஸான சிக்கன் பர்கர் இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த பாட்டம் பகுதியை நான் இதில் வச்சுருக்கேன் கீழே. இப்போது மயோனைஸ் இருக்குது. இந்த மயோனைஸை கொஞ்சோண்டு எடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஈவனாக சாஸ் எடுத்திருக்கேன். இதையும் கொஞ்சோண்டு லைட்டாக மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம், மயோனைஸே போதும். நான் மேலே கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். லெட்யூஸ் நான் இப்போ வந்து இது மேலே வைக்கிறேன். நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம குக்கும்பர் வச்சுக்கோங்க மேலே. நெக்ஸ்ட்டு கேப்சிகம் வச்சுக்கோங்க.
நான் கார்னிஷிங்க்கு எல்லோ கலர் கேப்சிகமும் இதில் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சாஸ் வந்து நான் இது மேலே அப்ளை பண்ணுறேன்னா அதுக்கு என்ன சாஸ் எடுத்துக்கனா, ரெட் சில்லி சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, டொமேட்டோ சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் அரகேனோ அண்டு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ். இதை எல்லாத்தையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக எல்லாத்தையும் அப்படியே ஈவனாக கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சிக்கன் கட்லெட்டை இது மேலே வச்சுக்கோங்க. திரும்பி இந்த ஸ்பெஷல் சாஸ் நம்ம செஞ்சோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஈவனாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ எடுத்துக்கோங்க, 2 பீசஸ் வச்சுக்கோங்க. ஆனியனும் 2 பீசஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 2 கேப்சிகம் வச்சுக்கோங்க. குக்கும்பர் 2 பீஸ் வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டாக என்ன ப்ராசஸ் வருத்தமோ அதை அப்படியே மேலே வைக்கிறோம். இந்த சாஸ் அப்படியே மேலே பண்ணிவிட்டு சீஸ் அப்படியே மேலே அப்ளை வச்சுக்கோங்க. இப்சா சாஸ் இல்லையா, அதையும் கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இந்த பர்கர் பன்னை ஆட் பண்ணிடலாம். பேனை கொஞ்சம் 2 மினிட்ஸ் பிஃபோர் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் ஹீட். கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கோங்க. இப்போது பட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். இதை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு பர்கரை கொஞ்சம் 2 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகும். கொஞ்சம் நேரம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த வார்ம்ல டூ மினிட்ஸ் இது நல்லா ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மெக்டொனால்ட் ஸ்டைல் டெலிஷியஸ் சிக்கன் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.